உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டுள்ள மாபெரும் விமானம் தாங்கி கப்பல் ஐ என் இந்திய கடற்படையில் இணைய தயாராகியுள்ளது கொச்சி கப்பல் கட்டுமான நிறுவனத்தில் கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு துறை வழங்கிய வடிவமைப்பிற்கு இணங்க இக்கப்பல் கட்டப்பட்டுள்ளது துறையில் சுயசார்பை ஊக்குவிக்க இந்த கப்பல் கட்டுமான பணி முக்கிய பங்காற்றும் என்று பிரதமர் அலுவலக அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது ஐ என் என்ற பெயரில் ஏற்கனவே ஒரு விமானம் தாங்கி கப்பல் முன்பு சேவையாற்றி வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியாவின் வெற்றிக்கு இது உறுதுணை புரிந்தது அதன் பிறகு அது பணியிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டது எனினும் கடற்படை மரபுகளுக்கு ஏற்ப புதிய கப்பலுக்கு அதன் பெயர் சூட்டப்பட்டுள்ளது இதன் கட்டுமானத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தங்களது பங்களிப்பை வழங்கியுள்ளன இதில் மிக் இருபத்தி ஒன்பது கே ரக போர் விமானங்கள் காமோ முப்பத்து ஒன்று எம்ஹெச் அறுபது ஆர் பல்நோக்கு ஹெலிகாப்டர்கள் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இலகு சண்டை விமான எல்சிஏ ஏஎல் ஹெச் ரக ஹெலிகாப்டர் ஆகியவை இடம்பெற்றிருக்கும் ஆயிரத்து எழுநூறு கடற்படை அலுவலர்கள் மற்றும் வீரர்கள் இதில் பணியாற்றுவார்கள் மணிக்கு இருபத்தி எட்டு கடல் மைல் தூரம் தேகத்தில் செல்லக்கூடிய ஐஎன்எஸ் விக்ரம் ஒருமுறை எரிபொருள் நிரப்பினால் ஏழாயிரத்து ஐநூறு கடல் மைல் தொலைவு வரை பயணிக்கும் திறன் கொண்டதாகும் இருநூற்று அறுபத்தி இரண்டு மீட்டர் நீளமும் அறுபத்து இரண்டு மீட்டர் அகலமும் ஐம்பத்து ஒன்பது மீட்டர் உயரமும் கொண்ட இந்த கப்பலை கட்டும்படி இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தொடங்கி தற்போது நிறைவடைந்துள்ளது இதனை பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் கொச்சியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் இரண்டு நாள் பயணமாக கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களுக்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் தொடங்கி வைக்கிறார்.